கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற மலம்லா டேமுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம இப்போ டேமோட என்ட்ரன்ஸில் வந்து நின்றுட்டுருக்கோம். டேமோட என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா ரோப் காரில் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ரோப் கார் போகிறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த டேமை வந்து நம்ம ரோப் கார்லேயே வந்து சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ராவலு. இந்த 10 மினிட்ஸில் வந்து டேமோட வியூ ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து பார்த்துட்டு வர முடியும். மலம்லா டேமில் வந்து இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த ரோப் கார் தான். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இந்த ரோப் காரில் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த ரோப் காரில் போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி ஹைட்டை பார்த்து பயந்துக்கிறவங்களும் வந்து இந்த ரோப் காரில் வந்து போகக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்ஸு இல்லை வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து 70 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 130 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸ்மே வந்து பண்ணுறதில்ல. இந்த டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் மலம்லா டேம் போனீங்க அப்படின்னா இந்த ரோப்வேக்கு வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மலம்லா டேம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு ஜங்ஷனுக்கு டைரக்ட் ட்ரெயின்ஸும் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்ததுக்கப்புறமா பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தான் வந்து இந்த மலம்லா டேம் வந்து அமைஞ்சிருக்கு. பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து நம்ம ஒரு ஆட்டோ வச்சு கூட வந்து இந்த மலம்லா டேமுக்கு வந்து வந்துடலாம். பொள்ளாச்சியிலேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து டைரெக்டாக பஸ்ஸஸும் இருக்குது, ட்ரெயினும் அவைலபிளாக இருக்குது. பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து பாலக்காடு ஜங்ஷனுக்கு ட்ரெயின்ஸும் இருக்குது. ரோப்வேல போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக வந்து கவுண்டருக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ரோப் கார்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணுறதில்ல. மதியம் லஞ்ச் டைமான 1 to 2 மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து யாருமே வந்து இந்த ரோப் காரில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. மற்ற டைமில் வந்து இது மூவிங்லேயே தான் இருக்கும். இது மூவிங்கில் இருக்கும்போதே தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ப்ராப்பர் பொசிஷனில் வந்து நின்று நம்ம உள்ளே உட்கார்ந்த உடனே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இந்த ரோப் காரை வந்து ஸ்டாப் பண்ணுறதில்ல. மூவிங்கில் இருக்கும்போதே தான் வந்து நம்ம வந்து இதில் உட்காரணும், நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது இந்த டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரியவங்களுக்கு வந்து 70 ரூபீஸ் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதே வந்து ஃபேமிலி டிக்கெட்டு, ஸ்டூடெண்ட் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரோப் காரில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. மேலிருந்து இந்த ஏரியல் வியூ, அதாவது டேமோட வியூவை வந்து மேலிருந்து வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு கிளாஸ் மாதிரி நமக்கு முன்னாடி இருக்குது, நம்மளை வந்து உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட்லேயும் வந்து நிறைய காசு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து மேலேருந்து டேமை வந்து எடுத்த வீடியோ இது. ஸோ இந்த டேமோட ஃபுல் வியூ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இன்னி கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா டேமையும் நம்மளால் பார்க்க முடியும். தண்ணிக்கு மேலே வந்து இந்த ரோப் கார் போகும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணி வர்றதுக்காக தான் வந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த டேமோட இந்த பார்க்கை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ரோப்வேல போகும்போதே வந்து இந்த பார்க்கை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து கீழே போய் இந்த பார்க்கை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இன்னுமே அதிகமாகுது. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளால் வந்து டேமை வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம மலம்லா டேமுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து நம்ம இப்போ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற ரோப்வேயோட என்ட்ரன்ஸ்க்காக வந்து வந்துட்டோம். இதே ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்னேக் பார்க் இருக்குது. ஃபிஷ் அக்வாரியம் வந்து அமைஞ்சிருக்கு. ரோப்வே, ஸ்னேக் பார்க், ஃபிஷ் அக்வாரியம், இது மூணுமே வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வந்து ரோப்வே முடிச்சுட்டு, ஸ்னேக் பார்க்கை முடிச்சுட்டு, ஃபிஷ் அக்வாரியமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு 1 டேவே பத்துமான்னு தெரியல. ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ இடங்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் வந்து இருக்குது. ரோப்வேல போகும்போது நம்மளால் 3 பிளேசஸை வந்து பார்க்க முடியுது. 1, பார்க்கை வந்து பார்க்க முடியுது. 2, வந்து டேமை பார்க்க முடியுது. 3, வந்து ரைட் சைடில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து பார்க்க முடியுது. இன்னும் வந்து 2 ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இந்த மலம்லா டேமில் இருக்குது. இந்த ரோப்வேல போகும்போது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தெரியுமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஹேங்கிங் பிரிட்ஜு, இந்த ரோப் கார், இதுதான் வந்து இந்த மலம்லா டேமோட முக்கியமாக நம்ம வந்து போக வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு வந்து விஷயம்.
இப்போ நம்ம போட்டிங் இருக்கிற இடத்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மேலேருந்து பார்க்கும்போது கீழே வந்து பெடல் போட்ஸ், 4 பேர் உட்கார பெடல் போட்டு, 6 பேர் உட்கார பெடல் போட்டு எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து மேலேருந்து பார்க்கும்போது வந்து தெரியுது. ஆனால் இந்த இடத்த கீழே பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. நம்மளை வந்து ஒரு கிளாஸ் டோர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கீழே வந்து சைடில் வந்து இடம் இருக்குது. நம்ம எதாவது திங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கீழே வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ கேமராவும் வந்து கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்து பேக்கில் வச்சுக்கிறது தான் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது தண்ணியோட ஆழம் வந்து அதிகமாக இருக்குது, இதுக்குள்ளே வந்து எந்த பொருள் விழுந்தாலும் கிடைக்காது. நம்ம கீழே விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஆனால் நம்ம வச்சுருக்கிற திங்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாலும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த ரோப்வே ட்ராவல் வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக இருக்குது. நம்ம எந்த இடத்துல ஏறினமோ அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் முடிஞ்ச உடனே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு போகணும். பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழியில் உங்களோட ரைட் சைடு வந்து மிகப்பெரிய ஃபிஷ் அக்வாரியம் வந்து இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்னேக் கார்டன் இருக்குது, ஸ்னேக் கார்டனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்குக்கு உள்ளே போகலாம். ஏன்னா பார்க்குக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாகவே டைம் பத்தாது, வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா 6:00 வந்து ஸ்னேக் கார்டன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது அதனால் இங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்னேக் கார்டனுக்கும் ஃபிஷ் அக்வாரியமும் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து ஸ்னேக் பார்க்கு. ஸ்னேக் பார்க்கில் பெரியவங்களுக்கு 25 ரூபீஸ் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 15 ரூபாய் வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய அழகான மரங்கள் வந்து இருக்குது, பாம்புகளை எல்லாம் வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸுக்கு மேலேயே வந்து அது என்ன மாதிரி ஸ்னேக்கு, அது என்ன வந்து சாப்பிடும், அது விஷம் இருக்கிற பாம்பா விஷம் இல்லாத பாம்பா, அந்த மாதிரி அந்த பாம்பை பற்றி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க. நம்ம வந்து உள்ளே பாம்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா தான் தெரியுது. ஏன்னா உள்ளே வந்து சின்ன குச்சி மாதிரி வச்சுருக்காங்க, சில பாம்புகள் வந்து அந்த குச்சிக்குள்ளே போய் வந்து சுற்றி படுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா தான் பாம்பு இருக்கிறதே வந்து தெரியுது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து மஞ்சள் சாரி பாம்பு. ஸோ பாம்பு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா உள்ளே வந்து படுத்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், கண்ணாடி விரியன் பாம்பு, இது வந்து விஷ பாம்பு, இது விஷம் இருக்கா விஷம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் என்ன, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கும் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்கை வந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது எக்ஸைட்டடாகவும் இருக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் வந்து வந்து பாம்பை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா மேலே ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும், பெரிய கிரவுண்டுக்குள்ளே வந்து ஸ்னேக்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து எந்த பொருட்களையோ, உணவுப் பொருட்களையோ இல்லை கல்லையோ வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேக் கார்டனில் வந்து மிகப்பெரிய மலைப்பாம்பு வந்து இருக்குது. நம்ம வந்து டயத்துக்கு போனோம் அப்படின்னா மலைப்பாம்புக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். கடுமையான விஷம் இருக்கிற கிங் கோப்ராலேருந்து விஷமே இல்லாத பாம்பு வரைக்கும் எல்லா பாம்புகளுமே வந்து இந்த ஸ்னேக் பார்க்கில் வந்து இருக்குது. நம்ம வந்து எல்லா பாம்புக்குமே விஷம் இருக்குது, பாம்பு கடித்தாலே மரணம்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது, 90% பாம்புக்கு வந்து விஷம் கிடையாது. அந்த பாம்பு கடிக்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் பாம்பு கடித்ததுனால வர்ற பயத்தினால வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிளட் போய் ப்ரெஷர் அதிகமாகி கீழே விழுகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற பாம்புகள் வந்து நம்ம நல்லா பார்க்க முடியுது, அதுக்கு மேலே வந்து அதோட பேரும் எழுதியிருக்காங்க, விஷம் இருக்கா விஷம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம ஓரளவுக்கு வந்து விஷம் இருக்கிற பாம்பு எது அப்படின்னு நம்ம நல்லா பார்த்து நம்ம மனசில் வந்து பதிய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு பாம்பு பற்றின பயம் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் கிங் கோப்ரா வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஒரு சில பாம்புக்கு வந்து இந்த கண்ட்ரியிலேயே வந்துட்டு மருந்து கிடையாது அப்படின்னு சொல்கிற விஷ பாம்பு வந்து இந்த கண்ணாடி குண்டுக்குள்ள வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. மலைப்பாம்பு வந்து சாப்பாடு போடுற டயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அது வந்து உணவு சாப்பிட்றதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். சில பாம்புகள் வந்து மரத்துக்கு மேலே வந்து படுத்துட்டுருக்கு, சின்ன குச்சி மாதிரி இருக்குது, அது வந்து அந்த குச்சியில் சுற்றி வந்து அந்த பாம்பு வந்து படுத்துட்டுருக்கிறதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்ம வந்து நிறைய டேம் போயிருப்போம், ஆனால் அதில் பார்க்குறதுக்கு ஒன் டே கூட பார்த்தாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு டேம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மலம்பலா டேமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்த உடனே வந்து ஃபஸ்ட் வந்து ரோப் காரில் போயாச்சு. ஸோ ரோப் காரில் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். மேலேருந்து டேம் வியூ வந்து ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது, தண்ணிக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணோம், அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ அடுத்தது வந்து ஸ்னேக் கார்டனில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். வெளியே வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து நிறைய மரங்கள் இருக்கிறதுனால வந்து உள்ளே வந்து ஒரு
ஒரு ஏசி வந்து போட்ட மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒரு சில்னஸ் வந்து நம்மளால் வந்து உள்ளே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நிறைய வந்து ஸ்னேக் வந்து உள்ளே படுத்துட்டு இருக்கு, நிறைய குழி மாதிரி இருக்குது, நிறைய கல் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேலாம் வந்து நிறைய ஸ்னேக் வந்து படுத்துட்டு இருக்கு. நம்ம வந்து மறந்து கூட இதுக்குள்ளேலாம் வந்து இந்த சின்ன ஹோல்குள்ளேலாம் வந்து கை வச்சிடக்கூடாது, ஏன்னா ஸ்னேக்ஸ் வந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால கல்லுக்குள்ளே நம்மளால் இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப லாங்காக ரொம்ப லென்த்தாக இருக்கிற ஸ்னேக்ஸையும் வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னதான் நம்ம வந்து பாம்புக்கு விஷம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம எவ்வளோ பேசினாலும் இந்த பாம்பை வந்து பார்க்குறதுக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து படுத்துட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இது வந்து மலைப்பாம்புங்க. இந்த பாம்பு வந்து நிறைய கிளாஸ் டோர் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாம்பை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம டிவியில் இல்லை படங்களில் தான் வந்து இந்த மலைப்பாம்பை பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்னேக் பார்க்கை வந்து நம்ம பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகலாம். இதுதான் வந்து டேமோட என்ட்ரன்ஸு. டேமோட என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைடில் தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம டேம்குள்ளே என்ட்ரானால் டேமில் பார்க்குறதுக்கு 30 இடங்கள் வந்து இருக்குது. அந்த 30 இடங்களும் வந்து என்னென்ன இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான போர்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து மிகப்பெரிய ஏரியாவாக இருக்குது, நிறைய ஊஞ்சல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சறுக்கு வந்து நிறையா இருக்குது. சின்ன குழந்தைங்க 3 வயசு குழந்தையிலேருந்து 12 வயசு குழந்தை வந்து விளையாடுற வரைக்கும் வந்து சறுக்கு வந்து சைஸ் வேறையாக வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்ஸ் கொடுத்து டிக்கெட்ஸ் வாங்கி வந்து விளையாடுற ஐட்டம்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஆனால் அது வந்து சண்டேஸு ஹாலிடேஸில் மட்டும்தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து விளையாட முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த சறுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களை வந்து குழந்தைங்க வந்து விளையாட முடியும். இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து நான் இது வரைக்கும் போன டேமில் பார்த்ததை விட இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. குழந்தைங்க வந்து உள்ளே விளையாடுற வரைக்கும் பெரியவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் கடை வந்து டேமுக்குள்ளே வந்து 3 இடங்களில் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் கடை வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ டேமுக்குள்ளே என்ட்ரானவுடனே லெஃப்ட் சைடு வந்து உள்ளே வந்து வந்திருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் முதல்ல வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டாச்சு. ஸோ அடுத்தது அப்படியே போனோம் அப்படின்னா வெளியே வந்து கைடு வச்சுருக்காங்க. அதாவது செஸ் போர்டு இருக்குது, யக்ஷி கார்டன் இருக்குது, நந்தி பார்க் இருக்குது. இதெல்லாம் வந்து முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ்க்கு அப்படின்னு வந்து தனியாகவே ஒரு கார்டன் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து டேம் வியூ வந்து பார்க்க போகணும். டேம் வியூவில் வந்து ஒரு சைடு ஏறி அனதர் சைடு வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஏறுற சைடில் வந்து ஃப்ளவர் கார்டன்ஸ் இது எல்லாமே இருக்குது. நம்ம இறங்குற சைடில் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இருக்குது. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் வந்து போட்டிங்கும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம டேம் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்து லெஃப்ட் சைட்லேயே அப்படியே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் கார்டனை வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆகிட்ருக்கோம். ஸோ போகிற வழியில் வந்து இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு வந்து வச்சுருக்காங்க. காமராஜர் வந்து இந்த டேமை கட்டினார் அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டும் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ரோப்வேயில் நம்ம போகும்போது பார்த்த இடங்கள் எல்லாத்தையும் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம கீழே வந்து பார்க்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இடம் வந்து டேமோட டாப் வியூ பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபுட்கோர்ட் இருக்குது, கான்க்ரீட் பார்க் இருக்குது, ரோஸ் கார்டன் இருக்குது. இதை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மேலே வந்து டேம் வியூக்கு வந்து போக முடியும். கேரளாவில் ஓடுற 2வது மிகப்பெரிய நதியான பாரதப்புழா அப்படிங்கிற நதியோட துணை ஆறு தான் வந்து மலம்புழா. இந்த மலம்புழா ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்ட இந்த அணைக்கு பேர் தான் வந்து மலம்புழா அணை. இதனுடைய உயரம் வந்து 6,066 அடி உயரம் கொண்டது வந்து இந்த மலம்புழா அணை. ரோப்காரை வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியுது. இப்போ ரோப்கார் வந்து மூவிங்கில் இல்லை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லன்ச் டைம் 1 to 2 வந்து ரோப்கார் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ மலம்புழா டேம் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க வந்து ரோப்கார் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 1:00 முன்னாடியே போயிடுங்க, இல்லைனா 2:00 அப்புறமா போங்க. நடுவில் ஒரு 1.5 hours 2 hours வரைக்குமே வந்து லன்ச் பிரேக்குக்காக வந்து ரோப்காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம மேலே பார்க்கும்போது வந்து எந்த ரோப்காருமே வந்து மூவிங்கில் இல்லை. இப்போ நம்ம வந்து டேம்ப்பு பக்கத்தில் போய் ஆச்சு. டேம் வியூ பார்க்கறதுக்காக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். Thank you.
டேம் வியூ பார்க்குறதுக்காக நம்ம வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து மலம்லா டேமில் ஒரு கல்வெட்டை பார்க்க முடியுது. இந்த மலம்லா டேமுடைய கல்வெட்டில் வந்து காமராஜர் காலத்தில் தான் வந்து மலம்லா டேம் வந்து கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற கல்வெட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டேம் வியூ பார்க்குறதுக்காக நம்ம வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே ஏறி இன்னொரு சைடில் வந்து நம்ம இறங்கணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் வியூவோட லெஃப்ட் சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோ கேலரி இருக்குது. அந்த இடத்துல வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மலம்லா டேம் போகிறவங்க கண்டிப்பாக மேலே ஏறும்போது லெஃப்ட் சைடு வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அது வந்து வெறும் 5 ருபீஸ் தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ கேலரி இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து நம்மளால் போக முடியுது. உள்ளே வந்து மலம்லா டேம் பற்றின, அதாவது மலம்லா டேம் வந்து கட்டின காலத்துலேருந்து இருக்கிற பிக்சர்ஸ் வந்து நிறையவே உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து பார்க்கும்போது டேமோட இன்னொரு சைடையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது டேமில் வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து மேலேருந்து பார்க்கும்போது கிளியராகவே தெரியுது. நம்ம வந்து சைடில் டேம் வியூவில் நம்ம மேலே நடக்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று பார்க்கும்போது டேமோட ரெண்டு சைடும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வரைக்கும் அழகாகவே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ மலம்லா டேம் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க வந்து மேலே ஏறும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபோட்டோ கேலரியும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அது முழுவதுமே வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கிறதுனால நமக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஆனாலும் வந்து 5 ருபீஸ் வந்து என்ட்ரி டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் பார்த்துட்டு வரும்போது நம்ம டேமோட ஃபுல் வியூவையும் பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம வரலாம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது டேமோட ஃபுல் வியூவையும் வந்து நம்மளால் வந்து கிளியராக பார்க்க முடியுது. இதுவே நம்ம மேலே அந்த ஏரியாவில் நடந்து பார்க்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஃபோட்டோ கேலரியோட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்பொழுது நம்மளால் வந்து டேமோட ஃபுல் வியூவையுமே பார்க்க முடியுது. ரோப்வேலேருந்து போகும்போது டேமோட வியூவை வந்து நம்ம கிளியராக பார்த்தோம். அதே மாதிரி டேம்லேருந்து பார்க்கும்போதும் வந்து பார்க்கோட அழகான வியூவை வந்து பார்க்க முடியும். ஒரு சைடு வந்து வாட்டர் லெவலை பார்க்க முடியும். அனதர் சைடில் வந்து பார்க்கோட வியூவை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து பார்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட்டாகவும் வந்து இருக்கும். டேம்லேருந்து நம்ம வந்து இந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணி ஒரு அழகான ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த சைடை வந்து தண்ணி, நடுவில் பார்க்க அப்படின்னு இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்குன்னு பாருங்கள். இதில் வந்து யக்ஷி பார்க்கு, நந்தி கார்டன், இது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். அதாவது ஒன் டே வந்து எனக்கு பத்தலை, நான் ரோப் காரில் போனேன், அதுக்கப்புறம் அக்வாரியம் போனேன், ஸ்னேக் பார்க் போனேன், எனக்கு வந்து ஒன் டே பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜும் யக்ஷி பார்க்கும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம். ஸோ நம்ம இறங்குற இடத்துல தான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து நம்ம கீழே போனோம் அப்படின்னா போட்டிங்கான ஏரியாவும் வந்து வருது. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பெடல் போட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 4 பேர் உட்காந்து பெடல் பண்ணுறது, 6 பேர் உட்காந்து பெடல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து ரெண்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ரெண்டுலேயுமே நடக்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கேயே வந்து நமக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. 50 பேருக்கு மேலே வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து நடந்தால் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து தாங்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜோட தூரத்துலேருந்து பார்க்குற வியூ. 50 பேருக்கு மேலே நடந்தால் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து தாங்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து போட்டிங் இருக்கிறதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பெடல் போட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க வந்து இந்த போட்டிங்கும் பார்க்கலாம். இந்த மலம்லா டேம் ட்ரிப் போகிறவங்க வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.